முக்தி தேடுபவனுக்கு வெளியில் என்ன வேலை? முக்தி தேடுபவன், முக்தின்னா என்ன? பிறப்பிறப்பா இருக்கணுமா, தன்னை உணரணுமா, தான் வந்து பெரிய பொருளா, தான் கடவுளா, தான் ஆண்டவனா, தான் இறைவனா? எவ்வளோ சித்தாந்தங்கள், எவ்வளோ வழிமுறைகள், எவ்வளோ மதங்கள், எவ்வளோ சடங்குகள், எவ்வளோ ஆச்சாரங்கள், அதுல உச்சமா சில பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் எங்களுக்கு முக்தி வேணும், ஜீவன் முக்தி வேணும். சரி, ஜீவன் முக்தி வேணும்னா ஜீவனா இருப்பவன் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. யமனுக்கு அந்த ஜீவத்தன்மையிலேருந்து அந்த முக்தி. ஜீவத்தன்மையாக இருப்பது எது? உயிர் திருந்து வாழ்பவனாக எங்க வாழறோம்? விழிப்பு நிலையில தானே வாழறோம். சோ அந்த விழிப்பு நிலையே வந்து அதுல இருந்து முக்தி வேணும்னு கேட்கிறோம். அதுல இந்த முக்தி வேணும்னு கேட்டா விழிப்பு நிலை, விழிப்பு நிலையாக இருப்பவைகளுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டா அது பேர் வந்து முக்தியை தேடுற விதமா? அதுக்குதான் வந்து வெளியில் என்ன வேலை. வெளின்றது என்ன? விழிப்பு நிலையே. வேலைன்னா வந்து நீங்க உங்க 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 சம்பாத்தியத்துக்கோசரம் பண்றது, உங்களுடைய நலனுக்கோசரம் பண்றது, உங்க குடும்பத்துக்கோசரம் பண்ற தொழில்கள், அது இதெல்லாம் நம்ம சொல்லல. வெளியில் என்ன வேலைன்னா என்ன அர்த்தம்? அகந்தை தான் வந்து உலகமாகவும் நீங்களாகவுமே எழுகின்றது. அதுல என்னப்பா நீ பண்றதுக்கு இருக்கு முக்தி சம்பந்தமா? அது அது இல்லவே இல்லைன்னு உணர்றது தாங்க முக்தி. அப்படின்னா என்ன? வெளியாக நானாக, நாமாக, மக்களாக, பிரபஞ்சமாக, பஞ்சபூதங்களாக எல்லாமுமே எழுந்து கொண்டிருப்பதெல்லாம் உணர்ச்சிகள் தான், எண்ணங்களாக எழுந்து கொண்டிருக்கின்றது. அதுல எப்படி வேலை பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அதை போய் முக்தின்னு சொல்ல முடியுமா? மாத்தி மாத்தி அமைக்கிறீங்களே தவிர, அதுவும் வந்து என்ன பழைய பதிவு வேற, அது வந்து புதுசே கிடையாது. நம்ம இப்ப நினைக்கிற நினைப்பு வந்து புதுசா? வேற சொற்றொடர்ல வரலாம் அவ்வளவுதான். ஆனா ஒரே உணர்ச்சி தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்குல்ல. நேத்திக்கு நேத்திக்கு பண்ணதையே தான் இன்னைக்கு பண்றோம், நேத்திக்கு நினைச்சதே தான் இன்னைக்கு நினைக்கிறோம். கடைசி நிமிஷம் வரைக்கும் எண்ணங்களும் உணர்ச்சிகளை தவிர விழிப்பு நிலை என்ன இருக்கு? விழிப்பு நிலை தாங்க வெளி. வெளின்னா என்ன? அதோட சேராதப்பா. முக்திக்கு அதோட அடிப்போட சேராது. அப்படின்னா என்ன? உட்கார்ந்து அனைத்து ஆன்மீக ரகசியத்துல சொன்ன மாதிரி காத்தால ஒரு மணி நேரம் உட்காரு, நைட்டு ஒரு மணி நேரம் உட்காரு, 24/7 வந்து உள்ளுக்குள்ள உணர்ச்சி உதிக்கிற இடம், எண்ணம் உதிக்கிற இடம், அந்த இடத்துல அப்படியே அடங்கிடு, அச்சலமாக இரு. ஏன்னா ஆழ்ந்த வருகத்துல நீ அப்படிதான் இருந்த, முக்தி அடைஞ்ச பரம்பொருளாவே இருந்த கடவுளை. இங்கதான் வந்து முக்தியை தேடுபவனா நம்ம கிளம்பிட்டோம். கிளம்புறவன் எப்பவுமே பொய்யன். அந்த பொய்யனுடைய உண்மையை நீ உணர்றதுதான் முக்தியை தவிர முக்தின்னு தனியா ஒண்ணும் இல்லை. தனியா ஒண்ணும் இல்லை. ஆழ்ந்த உறக்கம் தனியா வந்து உனக்கு தெரியல, நீ உணராம தூங்கிக்கிட்டு இருக்க. இங்க நீ உணரணும். அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்? 1 hour பண்ணு கத்தல. குழந்தைகளுக்கு 10-14 வரைக்கும் அரை மணி நேரம் பண்ணுங்க கத்தல. குழந்தைகள்லாம் பண்ணலாம். மிளிரும், எல்லாம் மிளிரும். உள் மிளிர்ந்தா வெளி மிளிரும், லௌகீகமும் நல்லா வரும். அதே போல ராத்திரியும் 1 hour பண்ணுங்க, குழந்தைங்க வந்து 30 நிமிஷம் பண்ணட்டும். 24/7 உள்ளுக்குள்ள நினப்பு வந்ததுன்னா யாருக்குன்ற மாதிரி உள்ள கடன் உள்ள நிந்தேன்னாலே அது போயிடுது இல்லையா? அப்பவே ஆக்சுவலா நீ வந்து முக்தி அடைஞ்சாச்சு. அதே மாதிரி உணர்ச்சி மயமாக, உணர்ச்சிக்கு பின்னாடி நீ நிக்கணும். உன் வேலையை எதுக்கோசம் நிறுத்த வேண்டாம். நீ என்ன வேலை வேணா பண்ண, பஸ் ஓட்டு, ட்ரெயின் ஓட்டு, ஆகாய விமானம் ஓட்டு, ராக்கெட் ஓட்டு, விஞ்ஞானி ஆகிரு, ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிரு, என்னவா வேணா இரு, என்ன தொழில் வேணா பண்ண. ஆனா அதெல்லாம் வந்து உணர்ச்சி எண்ணம் தானே. அதுக்கு பின்னாடியே நீ நின்றுட்டு பேர் தான் வந்து வெளியில நிக்காம உள்ள நிக்கிறது. ஜீவன் முக்தின்றது வந்து ஜீவன் அவன் தான், உணர்ச்சியும் எண்ணமும் தான் அவன் பின்னாடி நிக்கிறது தான் ஜீவன் முக்தியை கொடுக்குமே தவிர வேற எதுவும் கொடுக்காது. 24/7 பண்ணுங்க. நான் வழக்கமா சொன்ன மாதிரி அந்த அனைத்து ஆன்மீக ரகசியம் வீடியோவை அடிக்கடி ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுல எக்ஸாக்டா அந்த மெத்தடை சொல்லியிருக்கேன். இந்த ஆன்மீகம்ன்றது வந்து இந்த மாதிரி நினப்பு பேச்சு உணர்ச்சி கூட கிடையாது. உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளை, ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பொருளை உணரப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதை
உத்தரம் வந்து மறக்கவே மறக்காதீங்க, உள்ளேயே நில்லுங்க, அவ்வளவே, வெளியில கிடையாது.